கைரேகை ஜோதிடத்துல பல முறையில ஒருத்தவங்களோட குணாதிசயத்தை சொல்லுது. ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த மாதிரி ஒரு ஜோதிட முறையும் பின்பற்றப்படுது. சிலர் இதை அறிவியல் பூர்வமாவும் நிரூபணம் செஞ்சிருக்காங்க. ஒரு சிலரால இது தொழில்நுட்ப யுதத்துல பொய்யும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது தென்கொரியாவில பரவலா காணப்படுறது. அதாவது சுண்டு விரல் கொண்டு ஒருத்தவங்களுடைய குணாதிசயத்தை ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சுண்டு விரல் தான் இருக்கிறதுலயே சின்ன விரல், அதனாலதான் இதுக்கு சுண்டு விரல் அப்படின்னு பேர் வந்துச்சு. பொதுவா மோதிர விரலோட சுண்டு விரல் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வெக்கம் கூச்சம் இதெல்லாம் அதிகமா கொள்வாங்க அப்படின்னு அர்த்தம். புதிய நபர்கள் மத்தியில இது தலை தூக்கி நிற்கும். இவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கும், ஆனா கூச்ச மனோபாவத்தால அதை அடையிற தூரத்தை அவங்க ரொம்ப லேட்டா தான் அடைவாங்க. மோதிர விரலோட முதல் அடுக்கு அதாவது அந்த கோட்டுக்கு இணையான அளவு சுண்டு விரல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களோட குணாதிசயமும் சமநிலையா இருக்கும். இவங்க ஒருத்தவங்களை பத்தி நல்லா அறிஞ்சு வச்சிருப்பாங்க, அவங்களோட நெருங்கி பழகுவாங்க. மோதிர விரலை விட முதல் கோட்டை காட்டிலும் சுண்டு விரல் நீளமா வளர்ந்துருக்கு அப்படின்னா ரொம்ப சகஜமா சிரிச்ச முகத்தோட பழகுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துலயும் லக் இருக்காது, கடினமா உழைக்கிற குணம் கொண்டிருப்பாங்க, இவங்களோட நம்பி பழகலாம். அடுத்தது ஆள்காட்டி விரல் பெருவிரல் மோதிர விரலோட ஒப்பிடும் போது சுண்டு விரல் மட்டுமே கொஞ்சம் கீழ் நிலையில இருக்கிறவங்க கனவுலவுகளை வாழறவங்களா இருப்பாங்க. தங்களோட கனவுகளை நிஜமாக்க சிரமப்படுவாங்க. மோதிர விரல் சுண்டு விரல் ஒரே அளவுல இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்பவே ரேரான பீப்புள். இவங்க தனித்தன்மையா இருப்பாங்க, ரொம்ப யுனிக்கா இருப்பாங்க, அதிக பலமும் ஆளுமை சக்தியும் கொண்டவங்களா இருப்பாங்க. சுண்டு விரல் மேடு சதுரமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரோல் மாடலா இருப்பாங்க, எதையுமே நேரடியா பேசுறவங்களா இருப்பாங்க, ஒளிவு மறைவு இல்லாம பழகுவாங்க. சுண்டு விரல் மேடு முக்கோணம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க சிறந்த எழுத்தாளரா இருப்பாங்க, மக்கள் மத்தியில ஈர்ப்போட பேசுவாங்க, ஒரு கூட்டத்துல தனித்து சிறந்த குணத்தோட காணப்படுவாங்க. அடுத்தது சுண்டு விரல் மேடு வளைந்து காணப்படுறவங்க கொஞ்சம் அச்ச உணர்வு அதிகமா கொண்டவங்களா இருப்பாங்க, அமைதியா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க, எதுவா இருந்தாலும் டீல் பேசி முடிவெடுக்கிறவங்களா இருப்பாங்க. உங்களோட சுண்டு விரல் எப்படி இருக்கு, உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.